எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக மிக்ஸ் பண்ணுறதோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இல்லைனா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இந்த ராகி மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் வர வரைக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சாஸ் பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாவை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். சின்ன பச்சை மிளகாய் தான், உங்களுக்கு மிளகாய் சேர்க்க வேண்டாம்னா இதை விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியை மெதுவாக சேருங்க, ஓரமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் சேர்க்குறோம், நல்லா பொரியும். மெதுவாக ஓரமாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது எல்லாமே சின்ன அடுப்பில் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் செய்யுங்க. அடுத்து இந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இதை வந்து இப்போ 1-3 நிமிஷமாச்சும் குக் பண்ண போகிறோம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராகி மாவு வந்து திக்காயிட்டே இருக்கும். 1-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் அணைச்சிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ராகி கஞ்சி முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்து இது அப்பளம் இல்லைனா சேவு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மிளகாய் விட்டுருங்க, இல்லைன்னா மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுவும் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.